ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் இதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நாலாவதாக இருக்க பாருங்கள், விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் செகண்டாக கொடுத்துருக்காங்க. கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ பதவி கொடுத்துருக்காங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நேராக இருக்க பாருங்கள், ஆக்டிவிட்டி 1 நேராக போயிட்டு அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ரேஷன் ஐடி பாஸ் இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து இது வரைக்கும் வந்து ஒன் டைம் ரேஷன் ஐடி பாஸ் இல்லைன்னா நீங்கள் புதுசாக வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிஆர். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் புதுசாக உங்களுடைய ஒன் டைம் ரேஷன் ஐடி பாஸும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒன் டைம் ரேஷன் ஐடி பாஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, ஓடிஆர் யூசர் நேம். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, உங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேப்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேத்தமெட்டிக்கல், அதை நீங்கள் சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான டேஷ்போர்டில் போயிடுங்க. ஓகே, இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பதவியின் பெயர் வந்து குரூப் 3 எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் கேர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். மொத்தம் 9 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தொடர்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா போதும், அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இதில் போயிட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அதுக்கான தேதியை கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ டேக்கன் டேட்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு நீங்கள் என்றைக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அதுக்கான டேட்டை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ பற்றி நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்தீங்க அதுக்கான டேட் இருக்கணும், அதேமாதிரி அந்த ஃபோட்டோவில் உங்கள் நேம் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோவை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ கால் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதேமாரி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருக்கான சைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கீழே, அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எப்படி ரீசைஸ் பண்ணுறது இதுக்கான எல்லா வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம், எல்லாமே நான் லிங்க் வந்து கொடுத்துறேன். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் ஃபோட்டோ கொடுத்தது உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சூஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் சிக்னேச்சர் கொடுத்தா போதும், உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு. ஓகே, அப்படியே வந்து கீழே வந்தால் வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் பர்பஸ் தான், ஒன் டைம் ரெஜிஸ்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அதே டீட்டெயில் திரும்ப நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸில் போயிட்டு ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்டரில் எப்படி கொடுத்தனோ எக்ஸாக்டாக அதேமாரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இயர், அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேல டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேல் ஆஃப் ஃபீமேலாக கேட்டிருக்காங்க, அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்டி எஸ்டா மாரி உங்களுக்கு நான் கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரேஷியோ ஏதாச்சும் தப்பாக இருக்குன்னா எடிட் இன் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓடிஆரில் போய்ட்டு இப்போ நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்தா போதும், அடுத்த பேஜில் போகும். இது வந்து அட்ரஸ் வந்து ஷோ ஆகிருக்கு பாருங்கள், இந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தா போதும், அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் மாற்றுத்திறான்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் லெவல் பர்சனல் எஸ் கொடுங்க, எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி இல்லைன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா விடுப்பு வந்து விற்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு அது அந்த உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வேறனா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸர்விஸ்மேன் கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியூ வந்து கொடுத்தா போதுமா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணால் மட்டும் ஸோ இல்லை நம்ம நோ அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தா மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ நம்ம நோ செலக்ட் பண்ணிக்கோம். கொடுத்துரு சேவ் அண்ட் கண்ட்ரியூ வந்து கொடுத்தா போதும். அதுக்கடுத்து நீங்கள் அரசு பண்ணலான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, கவர்மெண்ட் ஜாப்லலாம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இப்போ பணியில் கேட்டிருக்காங்க, இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை அன்எம்ப்ளாய்டா செல்ஃப் எம்ப்ளாய்டா அதர்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்து இப்போ ஒர்க் பண்ணுறதோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி உங்களை வந்து
எக்ஸாம் எதுக்குறானே டிஸ்குவாலிஃபைன் ஒன்று பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாச்சும் வந்து பண்ணி தான் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் சிம்பிளாக நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் மேலே ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் மேலே ஏதாச்சும் வழக்கு இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பிடிலான்னு கேட்டிருக்காங்க, ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்வை திறன் பிடிலான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் நீங்கள் எஸ் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவிகளான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை எனக்கு ஒன்று கல்யாணமே ஆகலாம், நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ஒய்ஃப் இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து சைட் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, இதில் போய்ட்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 10th கேட்டிருக்காங்க, தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th வந்து ரிசல்ட் எப்போ வெளியிட்டிருந்தாங்களோ அதை வந்து அந்த டேட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மார்க்ஷீட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இருக்க பாருங்கள், ஃபுல் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், மேலே இருக்கிறதில்ல. ஸோ அந்த டேட்டை நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்களோ அதுக்கான தேதி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மீதி எல்லாமே ஒன் டைம் ரிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும். அதுக்கடுத்து தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பிள்ளைனு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 12th ரிசல்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 12th நீங்கள் படிச்சிருந்தா ஃபில் பண்ணிக்கோங்க. தேர்வு முடிவில் வெளியப்பட்ட தேதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12th எப்போ ரிசல்ட் வெளியிச்சோம் அதுக்கான தேதி, அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க. ஸோ 10th இல்லை வந்து பார்த்தா ஐடிஐயா டீச்சர் ட்ரைனிங்கானு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கணும் அதை வந்து சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க, இல்லை சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி கொடுங்க. 12th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ கொடுங்க, யூஜி படிச்சிருந்தா யூஜி டிகிரி கொடுங்க, பிஜி படிச்சா பிஜி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சேம் அதே மாதிரி தான் டிகிரியை பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் என்ன, தமிழ் ஒரு பாடம் படிச்சிருந்தான்னு கேட்டிருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். வார் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன நீங்கள் வந்து ஃபில் பண்ணால், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோஆப்ரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ முன்னுரிமை யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறன்ற மாதிரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. டி யூ ஸ்டடி டிகிரி இன் காமர்ஸ், நீங்கள் வந்து காமர்ஸில் வந்து டிகிரி படிச்சிருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, நீங்கள் வேறு டிகிரி முடிச்சிருந்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. காமர்ஸ் படித்தா மட்டும் எஸ்க்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி யூ ஸ்டடிட் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்தமாரி நான் கோர்ஸ் வந்து முடிக்கவே இல்லைன்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தா போதுமானது. ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ மஸ்ட் ஃபில் ஹெச்எஸ்சி ஐடிஐ டீச்சர் ட்ரைனிங் ஆர் டிப்ளமோ டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 12th டீடெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ண சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எல்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 12th குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்றது வந்து கரெக்டாக வந்து தெரிய வரல. ஏன்னா இதில் வந்து பார்த்தோம்னா மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் தான் எஸ்எல்சி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அப்ளை பண்ண சொல்லுறா 12th குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி 12th டீல்ஸ் அதாவது 10th டீல்ஸ் மட்டும் கொடுத்து அப்ளை பண்ணி தான் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கையுமே வந்து 10th டீல்ஸ் மட்டும் கொடுத்து வரல, ஒர்க் ஆகலை, 12th ஆட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா கண்டிப்பாக 10th 12th முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம 12th டீல்ஸ் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். 10th படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணவே முடியாது. 10th அண்ட் 12th ரெண்டு பேரையும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தோன்னா 12th டீல்ஸ் ஆட் பண்ணிட்டு 7 கண்ட்ரி வந்து கொடுத்தா போடும், அது இனிமேல் எல்லாமே கரெக்டான வந்து கேட்கும். ஸோ ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சான்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு இருப்பாருங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 10th 12th வந்து கேட்டிருக்காங்க, ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 1வதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து எஸ் கொடுக்க முடியும், இல்லை நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. 1வதுலேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் தமிழ் மீடியத்தில் மட்டுமே வந்து படிச்சிருக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட படிச்சிருக்கக்கூடாது. ஃபில் பண்ணிட்டு ஃபில் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்தா போது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 10th வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படித்தோம் அந்த வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தால் 1 to 10 கொடுங்க, இல்லை வேறு ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வந்து படிச்சிங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து யார் வழங்கினான்னு கேட்டிருக்காங்க, பிரின்ஸிபலாக ஹெட்மாஸ்டர் மாதிரி கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. என்றைக்கு இந்த பிஎஸ்எம் கொடுத்தாலும் அதுக்கான டேட்டை ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஸ்கூல் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூலோட பின்கோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூல் டைப் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக என்னன்னு கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்றாவதுலேருந்து டென்த் வரைக்கும் எத்தனை ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, எல்லா ஸ்கூலையும் போயிட்டு தனித்தனியாக நீங்கள் பிஎஸ்எம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் அதே மாதிரி நீங்கள் டுவெல்த் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தமிழில் படிக்கலாம், நிலை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சிம்பிளாக வந்து கொடுத்து எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீடியர் வந்து கொடுத்தா போதும், நமக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸாம் சென்டர் வந்து கேட்டிருக்காங்க. சில போயிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுத்துக்கோங்க. தேர்வு மையம் டூவில் போயிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனக்கு வந்து நீட் டு பே கண்டிப்பாக நான் வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டாங்க. ஸோ 100 ரூபா நான் வந்து பேமெண்ட் பண்ண தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் இருந்துச்சா, நீங்கள் எஸ் கொடுத்து ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நீட் டு பேன்னு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டாக்குமெண்ட்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 200 KB PDF ஃபார்மேலையும் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, ஜாதி சீட்டு கேட்டிருக்காங்க, 10th மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இது மாதிரி ஒர்க் பண்ணிதுன்னா வார் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணிதான் ஜாதி சர்டிஃபிகேட்டு 10th மார்க்ஷீட் 12th மார்க்ஷீட் அப்லோட் பண்ணால் போதுமானது. அதேமாதிரி பிஎஸ்டிஎம்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே 200 KB இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். ஓகே, இதுவே வந்து பார்த்தா காலேஜ் டீட்ஸ் அதாவது டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா டிகிரிக்கான மார்க்ஷீட் எல்லாமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு டிகிரி கொடுத்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்கிட்ட இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணால் சேம் இதே தான் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஜாதி சைட்டை வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து 10th மார்க்ஷீட் அப்லோட் பண்ணி ஆகணும், அதுக்கடுத்து 12th மார்க்ஷீட் அப்லோட் பண்ணி ஆகணும், அதுக்கடுத்து டிகிரிக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி ஆகணும். ஓகே, தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ யூஜி ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வச்சாலும், அதுக்கடுத்து மார்க் யூஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் வச்சாலும், அதுக்கடுத்து கன்சாலிடேட் மார்க்ஷீட் வந்து வச்சாலும், 3 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தாவே போதுமானது. ஸோ 3 பேர் தான், 3 நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியதாக, 2 பிஎஸ்டிஎம் வச்சாலும், உள்ளேருந்து 10th வரைக்கும் ஒன்று, அதுக்கடுத்து 11th 12th ஒன்று, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 200 KB இருக்க மாதிரி சூஸ் ஃபெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் வந்து கொடுத்தா மட்டும் தான் அப்லோட் வந்து ஆகும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். வியூ பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ரிவியூ பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இதில் நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு இப்போயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 16 செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா எல்லாமே வந்து டிக் மார்க் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ கன்ஃபார்ம் எதை எபோன்னு, அதில் நீங்கள் வந்து டிக் மார்க் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி சூ ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அகைன் நீங்கள் வந்து பார்த்தா அக்ரி சைட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தா ஒரு பேமெண்ட் பேஜுக்குள்ளே வரீங்க. இதில் போயிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் சைட் பண்ணிட்டு கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா ப்ரொசீட் டு பே வந்து கொடுத்துரு, அகைன் நீங்கள் பேனவும் வந்து கொடுத்தா போதும். நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சா போதுமாது, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், அதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஐடி பாஸ் வச்சு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.